கர்நாடகா மாநிலம் பெங்களூரு தெற்கு ஈஜிபுரா பகுதியில் கோதண்ட ராமசாமி கோயில் உள்ளது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலில் மூலவர் கோதண்ட ராமசாமி வீர ஆஞ்சநேயர் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வராகர் ஐயப்பன் அஷ்டலட்சுமி தட்சிணாமூர்த்தி நவக்கிரகம் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன கோயில் ட்ரஸ்டின் உறுப்பினரான சதானந்தாவுக்கு ஒரே கல்லிலான கோதண்டராமசாமி நூத்தி எட்டு அடி உயரத்தில் இருபத்தி ரெண்டு தலைகள் பதினோரு முகங்கள் ஏழு தலை கொண்ட ஆதிசேஷ நாகத்துடன் மகாவிஷ்ணுவின் விஸ்வரூப தரிசன காட்சியை ஒரு சிலையாக நிறுவ வேண்டும் என்பதே ஆசை சதானந்தாவின் கனவு சிலைக்கு உயிரூட்ட சேட்டலைட் உதவிகளுடன் தேடியதில் தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கும் குரக்கோட்டை கிராமத்தில் ஒரு கல் தென்பெற்றிருக்கிறது அதைத்தான் இப்போது பெங்களூரு கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வேலை தொடக்கம் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மகாவிஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனத்துக்கான சிலையை செய்ய தகுதியான கல்லை தேடி தேடி பார்த்து தெரிவு செய்திருக்கிறார்களாம் அறக்கட்டளை சார்பில் கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள பாறை குன்றிலிருந்து பாறையை தோண்டி வெட்டியெடுக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கியது அதேபோல் இந்த கல்லை வெட்டியெடுக்க இந்தியாவின் பல்வேறு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்களாம் சாமி சிலை செய்வதற்காக சுமார் அறுபத்தி நாலு அடி நீளம் இருபத்தாறு அடி அகலம் ஏழு அடி உயரம் கொண்ட கல்லும் ஆதிசேஷன் சிலை செய்வதற்காக சுமார் இருபத்தி நாலு அடி நீளம் முப்பது அடி அகலம் பன்னெண்டு அடி உயரம் கொண்ட கல்லும் நவீன எந்திரங்கள் மூலம் தோண்டி வெட்டியெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாமி சிலை செய்வதற்காக தோண்டி வெட்டியெடுக்கப்பட்ட கல்லில் முதல் நிலையாக ஒரு முகம் இரண்டு கைகள் மற்றும் இரண்டு சக்கரங்களை மட்டுமே கல்லில் வடித்திருக்கிறார்களாம் இந்த கல்லை பெங்களூருவில் கோயிலுக்கு கொண்டு சென்ற பின் இரண்டு ஸ்தபதிகள் வேலை பார்த்து முழு விஸ்வரூப தரிசனத்தையும் வடித்து முழுமையாக வேலையை முடிக்க சுமார் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் ஆகும் என்று கோதட் ராமசாமி டிரஸ்டினர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரண்டு கற்களும் இரண்டு தனித்தனி கார்கோல் லாரிகளில் எடுத்து செல்ல ஏற்பாடு செய்தனர் நூத்தி அறுபது டயர்கள் கொண்ட கார்கோல் லாரியில் சாமி சிலை செய்வதற்கான கல்லும் தொன்னூத்தி ஆறு டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் ஆதிசேஷன் சிலை செய்வதற்கான கல்லும் எடுத்து செல்ல பணிகள் நடந்தது சாமி சிலை செய்வதற்கான கல் சுமார் முன்னூத்தி எண்பது டன் எடை கொண்டதாக இருந்தது இதனால் சாமி சிலையை லாரியில் ஏற்ற முடியவில்லை இதனையடுத்து சாமி சிலையின் எடையை குறைக்க முடிவு செய்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பணிகள் நடந்தது சாமி சிலையின் சுற்றுப்பகுதியில் எண்பது டன் எடை குறைக்கப்பட்டது தற்போது சிலை பணிகள் முழுவதும் நிறைவடைந்தது இதனை இருநூத்தி நாற்பது டயர்கள் கொண்ட கார்கோ லாரிகள் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்துள்ளனர் நேற்று சாமி சிலை கிரேன்கள் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டது வந்தவாசி பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக ஈரப்பதம் காணப்படுகிறது இதனால் கொரக்கோட்டை மலைப்பகுதியில் இருந்து சாலைக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது லாரி செல்ல வழி ஏற்படுத்தி வருகின்றனர் பிரம்மாண்ட சிலை லாரியில் ஏற்றப்பட்டதை அப்பகுதி பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர் கடவுளின் அணுக்கரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது என பலரும் தெரிவிப்பதற்கு ஏற்றாற்போல் நடந்துள்ளது முன்னூறு டன் எடை கொண்ட விஷ்ணு சிலை இடம்பெயர்வு இந்த சிலையை கொரக்கோட்டை கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு கொண்டு செல்ல ஐம்பது நாட்கள் அவகாசம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மும்பையைச் சேர்ந்த ரேஷாம் சிங் குழுமத்தின் முப்பது பேர் கொண்ட குழுவினர் சிலையை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் பெரும்பாடுபட்டு இயந்திரங்கள் வைத்து லாரியின் மேல் சிலையை வைத்தனர் அதனை எடுத்துச் செல்ல அந்த லாரி குவாரியை விட்டு லாரி நகரத் தொடங்கியது ஆனால் எவ்வளவு போராடியும் மூணு நாட்களில் வெறும் முன்னூறு மீட்டரே நகர முடிந்தது அதற்குள் சில டயர்கள் வெடித்து பழுதானது அவற்றை மாற்றி மீண்டும் இந்த லாரி நகர தொடங்கியுள்ளது இதற்காக ஒருங்கிணைப்பு அதிகாரியான திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த சிலை ஒதுக்கப்பட்டிருக்கும் ஐம்பது நாட்களுக்குள் குறிப்பிட்ட இலக்கிற்கு சென்றடையும் என்று தெரிவித்தார் இவர் சிலை இருக்கும் இடத்தை அவ்வப்போது ஆய்வு செய்து பணிகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார் சிலை தற்போது இருக்கும் இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் நகர்ந்து தெல்லூர் தேசூர் சாலைக்கு சென்றுவிட்டால் விட்டால் அதன் பிறகு சீரான வகத்தில் கொண்டு சென்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த ரேஷம் சிங் லாஜிஸ்டிக் நிறுவனம் இந்த சிலையை கொண்டு செல்லும் சவாலான பணியை கையில் எடுத்துள்ளது இதற்காக தன்னிடம் உள்ள ராட்சச ட்ரெய்லர் வாகனத்தை பயன்படுத்துகிறது ஏற்கனவே நூத்தி ஐம்பது சக்கரங்கள் கொண்ட ட்ரெய்லர் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது இருநூத்தி நாற்பது சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ராட்சச ட்ரெய்லர் வாகனத்தை பயன்படுத்தி சிலையை கொண்டு செல்லும் பணி நடந்து வருகிறது மலையில் இருந்த பகுதியிலிருந்து மண் சாலை வழியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தார் சாலைக்கு கொண்டு வருவதற்கு இருநூத்தி நாற்பது நாட்கள் பிடித்தது மேலும் பல டயர்கள் வெடித்து பெரும் சவால்களை சந்தித்து ஒரு வழியாக தார் சாலையை அடைந்துவிட்டது அங்கிருந்து பெங்களூர் நோக்கி கொண்டு வரும் பணிகள் நடந்து வருகின்றன தார்சாலைக்கு வந்தவுடன் சவால்கள் முடிந்துவிடவில்லை சிலை மிக பிரமாணமாக இருப்பதால் வழியில் இருக்கும் கடைகள் வீடுகள் மரங்கள் மின்கம்பங்கள் ஆகியவற்றை கடந்து கொண்டு செல்வதிலும் பல்வேறு சவால்கள் இருந்து வருகின்றன இது ஒரு புறம் இருக்க இந்த பிரமாண்ட சிலையை தங்கு தடையில்லாமல் இழுத்து வருவதற்கு ராட்சச வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கல்லில் தெய்வ உருவங்களை வடித்துவிட்டதால் அதில் இறைவனுடைய அருள் பரிபூர்வமாக வந்துவிட்டது எனவே தான் கற்களை ஒழுங்காக கொண்டு செல்ல முடியவில்லை என சிலர் தங்கள் நம்பிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதையும் சரி செய்ய கோதண்ட ராமசாமி ட்ரஸ்டினர் சில விசேஷ பூஜைகளையும் செய்து மீண்டும் போக்குவரத்து பணிகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் செல்லும் வழியெல்லாம் நாராயண ஜபம் செய்து கொண்டே செல்ல இருக்கிறார்களாம் கிராமத்தில் இருந்து தார் சாலையை வந்தடைய சுமார் தொள்ளாயிரத்தி எண்பது மீட்டர்கள் இருக்கிறதாம் இந்த தொள்ளாயிரத்தி எண்பது மீட்டரை கடக்கவே சுமார் பத்து நாட்கள் ஆகிவிட்டதாம் இதற்கு நடுவில் மண்ணில் ட்ரக்குகளின் சக்கரங்கள் புதைவது டயர்கள் வெடிப்பது என பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதாம் சமீபத்தில் பெய்திருக்கும் மழையால் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காலதாமத்துக்கும் காரணம் எப்படி இருந்தாலும் தார் சாலையை அடைந்து விட்டால் தானாக போக்குவரத்து சரியாகிவிடும் என இந்த சிலை போக்குவரத்து திட்டத்தின் மேலாளர் ராஜன் பாபு சொல்லியிருக்கிறார் இந்த சிலைக்கு சக்தி இருக்கிறதா என தங்களுக்கு தெரியாது ஆனால் இருந்தால் ஒரு விருந்தினரை பத்திரமாக அழைத்து செல்வது போல அழைத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார் குரக்கோட்டை கிராமத்தில் இருந்து இந்த கற்களை எடுத்துச் செல்வதால் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என செய்யார் பகுதியைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் வழக்கு தொடுத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பொதுநல வழக்கு தற்போது என்ன நிலையில் இருக்கிறது எனவும் தெரியவில்லை முனிகிருஷ்ணன் வாதம் கோதண்ட ராமசாமி கோயில் டிரஸ்டின் நிர்வாகிகள் எடுத்து செல்லும் பிரம்மாண்ட கற்கள் தமிழக அரசுக்கு சொந்தமானது அதோடு இந்த ராட்சச பாறை சாலை போக்குவரத்தில் கொண்டு செல்லும் போது பொது சொத்துக்களான சாலைகள் மக்களின் வீடுகள் சேதமாகும் என முனிகிருஷ்ணன் தரப்பு வாதிடுகிறார்கள் ஒப்புக்கொண்ட டிரஸ்ட் முனிகிருஷ்ணன் வழக்கு தொடுக்கும் நேரத்திலேயே கோதண்ட ராமசாமி கோவில் டிரஸ்டே முன்வந்து சிலரின் வீடுகள் முழுமையாக அல்லது பகுதியாக இடுக்க வேண்டியிருக்கும் சிலை கற்களின் போக்குவரத்துக்காக இப்படி இடிக்கப்படும் வீடுகள் கோதண்ட ராமசாமி ட்ரஸ்டின் செலவிடியே கட்டி கொடுக்கப்படும் என்றனர் ஸ்தபதி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சதானந்தவின் கனவு சிலையை வடிக்க திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான ஸ்தபதியான ராஜேந்திர ஆச்சரியாவுக்கு விடுத்திருக்கிறார்களாம் கொரக்கோட்டை கிராமத்தினர் எங்கள் மண்ணில் இருந்து கோயிலாக எடுத்து கல் இங்கேயே தங்கிவிடும் என்று தோன்றுகிறது அப்படி ஒருவேளை இங்கேயே தங்கிவிட்டால் நாங்கள் இந்த மகாவிஷ்ணுக்கு கோயில் கட்டி கோலாகலமாக பார்த்துக் கொள்கிறோம் என்கிறார் ஒரு கொரக்கோட்டை கிராமவாசி அதற்கு புராண உதாரணம் ஸ்ரீரங்கம் என்கிறார்கள் உலகில் மூன்றே மூன்று ரங்கன்கள் தான் பிரசித்தம் ஒன்று ஆதி ரங்கன் இரண்டு மத்தியரங்கன் மூன்று அந்தியரங்கன் இதில் ஆதி ரங்கன் மற்றும் மத்தியரங்கன் ஆகிய இருவரும் கர்நாடகத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினம் மற்றும் சிவான சமுத்திரம் ஆகிய பகுதியில் இருக்கிறார்கள் அந்தியரங்கன் ஸ்ரீரங்கத்தில் தமிழகத்தில் இருக்கிறார் என ஒரு கதை பேசுகிறார்கள் ரங்கன் பிரச்சனை போக கர்நாடக ஒரு வீரசைவ இனத்துக்கான நாடு எனவேதான் பெருமாள் கர்நாடகத்துக்கு செல்ல மறுக்கிறார் எனவும் ஒரு கிளைக்கதையை பரப்பி வருகிறார்கள் இது எப்படியோ எத்தனை கதைகளோ நம்பிக்கைகளோ ஒரு பக்கம் கிராம மக்களும் கோதண்ட ராமசாமி டிரஸ் உருகிக் கொண்டிருக்க இளைஞர்கள் அந்த பிரமாண்ட சிலை உடனின்று செல்பிகளாக எடுத்து தழுகிறார்களாம் இந்த சிலையானது ரயில் பெட்டிகள் போல ஹைட்ராலிக் சிஸ்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட மிக நீண்ட ட்ரக்குகளில் எடுத்து வரப்படுகிறது கோல்டு கோஃபா நிறுவனத்தின் ட்ரெயிலர்கள் தான் இந்த பணியில் பயன்படுத்தப்படுகிறது சாதாரண ட்ரெயிலர்கள் போல அல்லாமல் இந்த ட்ரெய்லர்களின் அனைத்து ஆக்சில்களையுமே ஹைட்ராலிக் சிஸ்டத்தின் மூலமாக சக்கரங்களை திருப்ப முடியும் ட்ரெயிலரின் முன்னும் பின்னும் உள்ள ஹைட்ராலிக் கட்டுப்பாட்டு லிவர்கள் மூலமாகவே ட்ரெய்லர் திருப்பப்படுகிறது இதற்காக பிரத்யேக டிரைவர்களும் தனியாக பணியில் இருக்கிறார் அதாவது ட்ரெய்லருடன் இணைக்கப்பட்ட வால்வோ வாகனம் இழுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது முன்பகுதியில் இழுவை வாகனமாக மட்டுமின்றி டிரெய்லரின் பின்புறத்திலும் ஒரு வால்வோ வாகனம் பிணைக்கப்பட்டு பின்னால் இருந்து ட்ரெய்லரை முன்னோக்கி தள்ள உதவுகிறது சாதாரண சாலைகளில் முன்னும் பின்னும் இரு வாகனங்கள் மூலமாக நகர்த்தப்படும் ஏற்றமான சாலைகளில் முன்னால் கூடுதல் டிராக்டர்கள் இணைக்கப்பட்டு ட்ரெய்லர் இழுத்துச் செல்லப்படும் இந்த முன்னூத்தி எண்பது டன் எடையுடைய பிரமாண்ட சிலையை இருக்கும் கோல்டு கோபர் ட்ரெய்லரை வால்வோ எஃப்ஹெச் ஃபைவ் டுவெண்ட்டி புல்லர் எனப்படும் டிராக்டர் தான் இழுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த வால்வோ டிராக்டரில் ஃபைவ் டுவெண்ட்டி பிஹெச்பி பவரையும் ரெண்டாயிரத்தி இருநூறு என் டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் திறன் வாய்ந்த பன்னு புள்ளி எட்டு லிட்டர் ஈரோ த்ரீ டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது மிக குறைந்த என்ஜின் சுழல் வேகத்திலேயே மிக அதிக டார்க்கையும் சக்தியையும் இந்த என்ஜின் வெளிப்படுத்தும் வல்லமை வாய்ந்தது இந்த வால்வோ பைவ் டுவெண்ட்டி புல்லர் வாகனமானது அதிகபட்சமாக இருநூறு டன் எடையை இழுத்துச் செல்லும் திறன் வாய்ந்தது ஆனால் சிலை முன்னூத்தி எண்பது டன் இருப்பதால் இரண்டு வாகனங்கள் முன்னும் பின்னும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வால்வோ எஃப்ஹெச் ஃபைவ் டுவெண்டி டிராக்டரில் சக்தி வாய்ந்த இன்ஜினுடன் இணைந்து செயல்படும் விதத்தில் பதினான்கு ஸ்பீடு கியர்பாக்ஸ் இணைக்கப்பட்டு இருக்கிறது என்ஜின் சக்தியையும் டார்க்கையும் சிந்தாமல் சிதறாமல் இரண்டு ஆக்சில்கள் மூலமாக பின்புறத்தில் உள்ள சக்கரங்களுக்கு செலுத்தும் விசேஷ தொழில்நுட்பத்துடன் சிறப்பான கியர் ரோஷியாவையும் கொண்டது இந்த வால்வோ டிராக்டர் வாகனத்தில் மிக வலிமையான ஆக்சில்கள் மற்றும் விசேஷ டயர்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதிக தரைப்படிப்பை வழங்குவதற்கான டிராஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளது இந்த புல்லட் டிராக்கில் நானூத்தி நாற்பத்தஞ்சு லிட்டர் கொள்திறன் கொண்ட டீசல் டேங்க் பொருத்தப்பட்டுள்ளது இந்த ட்ரக்கின் இழுவை திறன் முக்கியமாக பார்க்கப்படும் வேகமல்ல எனினும் இந்த ட்ரக் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறன் வாய்ந்தது இந்த ட்ரக் விலை மட்டுமே இந்தியாவில் ரூபாய் தொண்ணூறு லட்சம் எக்ஷோரும் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கு நேர் போட்டியாளராக ஸ்கானியா ஆர் ஃபைவ் எயிட்டி ட்ரக் சந்தையில் உள்ளது ஆனால் எரிபொருள் சிக்கனம் நீடித்த உழைப்பு சிறந்த பிரேக்குகள் விற்பனைக்கு பிந்தைய சேவை என வால்வோ இந்த மார்க்கெட்டிலும் முன்னிலை வைக்கிறது கோதண்ட ராமசாமி சிலை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ட்ரெய்லர் மற்றும் வால்வோ ட்ரக்குகளை லாவாகமாக இயக்கும் பணியில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இது ஒரு கூட்டு முயற்சியாகவே பார்க்கப்படும் இந்த சிலை பெங்களூர் சென்றடைய ஐம்பது நாட்கள் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது